வணக்கம். டேண்டம் நடியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணாலினி உருத்ரராசன். முதலில் உள்நாட்டு செய்திகள். இலங்கை மக்களுக்கு 4 மில்லியன் டாலர் மதிப்பிலான அத்தியாவசிய மருந்து பொருட்களை உலக சுகாதார ஸ்தாபனம் வழங்கவுள்ளது. இலங்கை மக்களுக்கு 4 மில்லியன் டாலர் மதிப்பிலான அத்தியாவசிய மருந்து பொருட்களை வழங்குவதற்காக உலக சுகாதார ஸ்தாபனம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் உறுதியளித்துள்ளது. இலங்கை மக்களின் அவசர சுகாதார தேவையை பூர்த்தி செய்ய 4 மில்லியன் டாலர் பெறுமதியான அத்தியாவசிய மருந்து பொருட்கள் வழங்கப்படும் என உலக சுகாதார அமைப்பின் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் டெட்ரோஸ் அதனாம் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு அனுப்பி வைத்துள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இலங்கைக்கு வழங்கப்படும் அத்தியாவசிய மருந்து பொருட்களை கொள்வனவு செய்யும் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் விநியோகத்திற்கான திகதிகள் மற்றும் பெயர்கள் பற்றிய விவரம் உலக சுகாதார அமைப்பின் இலங்கை அலுவலகத்தினால் அறிவிக்கப்படும் எனவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. COVID-19 தொற்று நோய் பரவலினால் இலங்கை எதிர்கொண்டுள்ள பொருளாதார அழுத்தத்தை உலக சுகாதார அமைப்பு ஏற்றுக்கொள்வதாகவும் சர்வதேச சந்தையின் உணவு மற்றும் எண்ணெய் விலை உயர்வு பாதிக்கப்படக்கூடிய சமுதாயத்திற்கு பெரும் சவாலாக இருப்பதாகவும் இந்த சவாலான காலகட்டத்தில் இலங்கைக்கு உதவிகளை வழங்க உலக சுகாதார ஸ்தாபனம் தயாராக உள்ளதாகவும் அதன் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இலங்கை மக்களின் அத்தியாவசிய சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள தேவையான அவசர உதவிகளை வழங்குமாறு உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் அவசரகால சுகாதார வேலை திட்டத்திற்கு பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் தெரிவித்த பணிப்பாளர் நாயகம் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் இலங்கை அலுவலகம் மற்றும் ஏனைய அமைச்சர்களுடன் இணைந்து அத்தியாவசிய மருந்து பொருட்களை விநியோகிக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை சுகாதார கட்டமைப்பின் செயற்திறன் மற்றும் தங்கிக் கொள்ளும் திறன் உள்ளிட்ட மக்களுக்கு ஏற்படும் சுகாதார பிரச்சினைகளை உலக சுகாதார ஸ்தாபனம் உன்னிப்பாக கண்காணிப்பதாகவும் இலங்கையில் மாகாண சுகாதார சேவைகளை வலுப்படுத்த தேவையான தொழில்நுட்ப உதவிகளை உலக சுகாதார அமைப்பு வழங்குவதாகவும் வைத்தியர் டெட்ரோஸ் அதனாம் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள தமது குடிமக்களை எச்சரிக்கையாக இருக்குமாறு இந்தியா அறிவுறுத்தியுள்ளது. இலங்கையில் இருக்கும் இந்திய குடிமக்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்குமாறு இந்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. புதுடெல்லியில் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய வெளியுறவுத்துறையின் பேச்சாளர் அரிந்தம் பாக்ஸி இந்த அறிவுறுத்தலை விடுத்துள்ளார். இலங்கையில் இந்தியர்களின் பாதுகாப்பை பாதிக்கும் சம்பவங்கள் குறித்து இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகரகம் இலங்கையில் உள்ள உள்ளூர் அதிகாரிகளுடன் தொடர்பில் உள்ளது. இது தொடர்பாக இந்திய குடிமக்களுக்கு வழிகாட்டுதலை வழங்கியுள்ளதாக ஃபாக்ஸ் தெரிவித்துள்ளார். இந்திய குடிமக்கள் இலங்கையில் இருக்கும் போது கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். எந்தவொரு அத்தியாவசிய பயணத்திற்கும் நாணய மாற்றம் மற்றும் எரிபொருள் நிலவை உள்ளிட்ட அனைத்து தொடர்புகளையும் காரணிகளையும் அவர்கள் ஆராய வேண்டும் என்று ஃபாக்ஸ் கூறியுள்ளார். இலங்கைக்கான சுற்றுலா பயணிகளின் மிகப்பெரிய ஆதாரமாக இந்தியா இன்னும் உள்ளது. இந்த நிலையில் அங்குள்ள அனைத்து இந்தியர்களும் அல்லது அங்கு செல்ல நினைப்பவர்கள் பொதுவான வழிகாட்டுதலாகவோ இது எச்சரிக்கை இருக்கும் என்று ஃபாக்ஸ் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவிற்கு வெளியே உள்ள இந்தியர்கள் சம்பந்தப்பட்ட எந்தவொரு விரும்பத்தகாத சம்பவத்தையும் தடுப்பதே இந்தியாவின் முயற்சியாகும் என்று ஃபாக்ஸ் தெரிவித்தார். மேலும் நெருக்கடியான நேரத்தில் இலங்கை மக்களுக்கு ஆதரவாக நிற்பதற்கான தனது நிலைப்பாட்டை இந்தியா மீண்டும் வலியுறுத்தி வருகிறது. இலங்கைக்கு பொருளாதார உதவிகளை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் இருக்கிறது. இந்த நிலையில் முடிந்தவரையில் இலங்கை மக்களுக்காக இந்தியா தொடர்ந்து நிற்கும் என்று இந்திய வெளியுறவுத்துறையின் பேச்சாளர் அரிந்தம் ஃபாக்ஸ் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரின் பதவிக்காலம் நிறைவடைந்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் மிச்சல் பச்சல்ட் அம்மையாரின் பதவிக்காலம் எதிர்வரும் 31ஆம் திகதியுடன் நிறைவடைகின்றது. இதனால் அவர் தனது தாய்நாடான சிலிக்கு திரும்பவுள்ளார். பதவிக்காலம் நிறைவடைந்துள்ள நிலையில் அவருக்கு மீண்டும் அந்த பதவியை வகிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்த போதும் அதனை நிராகரித்த அவர் தனது தாயகமான சிலிக்கு செல்ல உள்ளதாக தெரிவித்துள்ளார்.
இலங்கையின் இறுதி போர்க்காலத்தில் இடம்பெற்றவை என்று கூறப்படும் மனித உரிமைகள் மீறல்கள், மனித குலத்திற்கு விரோதமான நடவடிக்கைகள், இனப்பிரச்சினைகள் தொடர்பாக பஜ்ரத் அம்பிகார் கரசனை கொண்டிருந்தார். இது தொடர்பில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கவலைகள் கண்டனங்களையும் வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஒரு பெண்ணாகவும் வாழ்நாள் முழுவதும் பெண்ணியவாதியாகவும் நாம் அனைவருக்கும் பயனளிக்கும் சமூக இயக்கங்களின் முன்னணியில் இருந்த பெண் மனித உரிமைகள் பாதுகாவலர்களுக்கு நான் நன்றிகளை தெரிவிக்கின்றேன். அவர்கள் பெரும்பாலும் மிகவும் பாதிக்கப்பட்டவர்களின் கேட்கப்படாத குரல்களை கொண்டு வந்தவர்கள். நான் தாயகம் திரும்புகின்ற போதும் உங்களுடன் தொடர்ந்தும் நிற்பேன். மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கான எனது பயணம் இத்துடன் நிறைவடையாது என தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், உரிமைகள் திரும்ப பெறப்படுவதற்கு எதிராக விழிப்புடன் இருப்பது இன்றியமையாதது. ஜெனிவாவிலும் உலகெங்கிலும் உள்ள செய்தியாளர்களுக்கு அவர்கள் செய்யும் இன்றியமையாத பணிக்காக நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் அலுவலகத்தில் எச்சரிக்கையை எழுப்பும் போது அது சத்தமாக ஒழிப்பது முக்கியமாக உலக ஊடகங்கள் செய்திகளை வெளியிடும் போது மட்டுமே இது சாத்தியமாகும். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் அலுவலகம், மனித உரிமைகள் உடன்படிக்கை அமைப்புகள் மற்றும் ஐக்கிய நாடுகளின் சிறப்பு நடவடிக்கைகள் பொறிமுறை ஆகியவற்றுக்கு சர்வதேச சமூகம் தொடர்ந்தும் ஆதரவளிக்க வேண்டும் என பஜ்ரத் அம்பியார் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திற்கு எதிரான சூழ்ச்சியை ஜனநாயக செயற்பாடு என குறிப்பிட முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஜனநாயக போராட்டம் என்ற பெயரில் பயங்கரவாத செயற்பாடுகளில் முன்னெடுக்கப்பட்டன எனவும், அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்களின் பின்னணியில் குறுகிய அரசுகள் நோக்கமே காணப்பட்டமை தற்போது உறுதிப்படுத்தப்பட்ட வண்ணம் உள்ளது எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் செய்தியாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன தலைமையிலான அரசாங்கத்தில் முக்கிய பதவிகளை வகித்தவர்கள் தங்களின் குறுகிய அரசியல் நோக்கத்திற்காக அரசாங்கத்தை பலப்படுத்தி முழு நாட்டையும் நெருக்கடிக்கு உள்ளாக்கியுள்ளனர். பொதுஜன பெருமுன தலைமையிலான அரசாங்கத்திலிருந்து விலகி பாராளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்படும் தரப்பினர் மீது நம்பிக்கை கொள்ள முடியாது. ஜனநாயக போராட்டத்திற்கு எதிராக அரசாங்கம் அடக்குமுறையை பிரயோகிப்பதாக எதிர்த்தரப்பினர் குறிப்பிடுவது அடிப்படையற்றதாகும். ஜனநாயக போராட்டம் என்ற பெயரில் பயங்கரவாத செயற்பாடுகளில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அரசாங்கத்துக்கு எதிரான சூழ்ச்சியை ஜனநாயக செயற்பாடு என குறிப்பிட முடியாது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பழிவாங்கல்களுக்காக கைது செய்யப்படுகின்றனர் என்று கூறப்படுவதை ஏற்க முடியாது. கைதுகளும் பொதுஜன பெரும்பிற்கு எவ்வித தொடர்பும் கிடையாது என சாகர காரியவசம் தெரிவித்தார். வன்னிராட்சியத்தின் இறுதி மன்னன் பண்டார வணிகனின் நினைவு நாள் அனுஷ்டிக்கப்பட்டது. வன்னிராட்சியத்தின் இறுதி மன்னன் பண்டார வணிகனின் 219வது நினைவு நாள் நிகழ்வு முல்லைத்தீவு கற்சிலைமடு பண்டார வணிகனின் உருவச்சிலை வளாகத்தில் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது. பொதுக்குடியிருப்பு பிரதேச சபை வீணா பீனா பவுண்டேஷன் 2019வது விழாவிற்கான ஏற்பாட்டில் நிகழ்வு இடம்பெற்றது. சீனா நாகேந்திர ராசா தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக முல்லைத்தீவு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் கானா கனகேஸ்வரன் கலந்து கொண்டார். கட்சிலை மடுவிலிருந்து பண்டாரவணியனின் உருவச்சிலை வளாகத்திற்கு உள்நுழையும் வீதியின் வாயிலில் அமைக்கப்பட்ட பெயர் பலகை திரை நீக்கம் செய்து வைத்ததை தொடர்ந்து நிகழ்வு ஆரம்பமானது. தொடர்ந்தும் பண்டாரவணியனின் திருவுருவ படத்துடன் விருந்தினர்கள் நினைவு தூபி வளாகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டதை தொடர்ந்து மங்கள விளக்கேற்றல் நிகழ்வு இடம்பெற்றது. பண்டாரவணியன் வாழ்கொடி பிரதம விருந்தினரால் ஏற்றப்பட்டு கொடிகீதம் இசைக்கப்பட்டது. அதிதிகளால் சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு தொடர்ந்தும் அதிதிகளின் சிறப்புரைகள் மற்றும் கலாசார நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் பொதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் சீனா ஜெயகாந்த், ஒட்டுசுட்டான் உதவி பிரதேச செயலாளர் ஈனா ரமேஷ், ஒட்டுசுட்டான் பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி வைத்திய கலாநிதி சூனா சுதர்சன், துணுக்காய் வலயக்கல்வி பணிப்பாளர் மாலதி முகுந்தன், முல்லைத்தீவு உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் சானா ஜசிந்தன், முல்லைத்தீவு மாவட்ட கூட்டுறவு உதவி ஆணையாளர் வீணா சிவகுமார், வீணா பீனா பவுண்டேஷன் நிறுவன ஸ்தாபகர் தேனா இந்திரதாஸ் மற்றும் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை உதவி தவிசாளர் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் ஒட்டுசுட்டான் கோட்டக்கல்வி பணிப்பாளர் சானா செல்வரட்டா, பொதுக்குடியிருப்பு பிரதேச சபை செயலாளர் சானா கிருசாந்தன், மல்லாவி தமிழ்தாய் கலாமன்ற செயலாளர் வீணா மயில்வாகனன், பாடசாலை மாணவர்கள், பெற்றோர்கள், சமூக ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.
முல்லைத்தீவில் பிராந்திய ஊடகவியலாளர்களுக்கான அனர்த்த ஆபத்து குறைப்பு தொடர்பான செயல்மரபு இடம்பெற்றுள்ளது. அனர்த்த முகாமைத்துவ பொறிமுறையின் வினைத்திறனை அதிகரிக்கும் நோக்கில் மாவட்ட அனர்த்த ஒருங்கிணைப்பு பிரிவு மற்றும் வேல்விஷன் லங்கா நிறுவனத்துடன் இணைந்து முல்லைத்தீவு மாவட்ட பிராந்திய ஊடகவியலாளர்களுக்கான அனர்த்த ஆபத்து குறைப்பு விழிப்புணர்வு மாவட்ட செயலக பண்டாரவேணியின் மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது. வேல்விசன் லங்கா நிறுவனத்தின் நிதி அனுசரணையில் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் எஸ் லிங்கேஸ்வரகுமார் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக மேலதிக அரசாங்க அதிபர் கானா கணக்கேஸ்வரன் கலந்து கொண்டார். முல்லைத்தீவு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளரின் வரவேற்புரையினை தொடர்ந்து வேல்விஷன் நிறுவன திட்ட முகாமையாளர் ஏ ஜி ரொசைரோ நிதி அனுசரணையாளர் உரையினையும் கொழும்பு அனர்த்த முகாமைத்துவ நிலைய பயிற்சி மற்றும் வெளிப்பூட்டல் பிரிவு பணிப்பான சுக திசாநாயக்க செயலமர்வின் நோக்கம் பற்றிய கருத்துக்களை வழங்கினார். தொடர்ந்தும் மேலதிக அரசாங்க அதிபரால் அனர்த்த முன்னாகத்தங்களும் தயார்படுத்தல்களும் எனும் துணைப்பொருளிலான உரை நிகழ்த்தப்பட்டது. இலங்கையின் அனர்த்த அபாய குறைப்பு முறைக்கின் சட்ட ஏற்பாடுகள் தொடர்பில் கொழும்பு அனர்த்த முகாமைத்துவ நிலைக்கு பயிற்சி மற்றும் வெளிப்பூட்டல் பிரிவின் பணிப்பாளர் சுக திசாநாயக்கம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் அறிமுகம் மற்றும் இடர்களும் முன்னேற்பாடுகளும் எனும் தலைப்பில் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் காலநிலை மாற்றத்துடன் கூடிய அனர்த்தங்கள் எனும் தலைப்பில் வளிமண்டலியல் திணைக்கள பிரதி பணிப்பாளர் டொலாரி பெர்னாண்டோவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்துடன் இணைந்த நிலத்தடி நீர்த்தேக்கமும் வெள்ளக்கட்டுப்பாடும் எனும் தலைப்பில் நீர்ப்பாசன திணைக்கள பொறியியலாளரும் மனிதம் மற்றும் யானை மோதல்கள் எனும் தலைப்பில் வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்கள மாவட்ட உத்தியோகத்தர் பேனா கேதாரநாதன் ஊடகவியலாளர்களின் வகைப்பாகமும் பொறுப்புகளும் எனும் தலைப்பில் கொழும்பு அனர்த்த முகாமைத்துவ நிலைக்கு உதவி ஊடக பணிப்பாளர் யானுக்கு காட்டு ராஜாவும் வனவாளர்களாக கலந்து கொண்டு கருத்துக்களை வழங்கியிருந்தனர். இந்த நிகழ்வில் மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் குணபாலன் துறை சார்ந்த உத்தியோகத்தர்கள் ஊடகவியலாளர்கள் யாழ் பல்கலைக்கழக ஊடக கட்சிகள் துறை மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதேவேளை வவுனியாவிலும் ஊடகவியலாளர்களுக்கான செயலமர்வு ஒன்று இடம்பெற்றுள்ளது. வவுனியாவில் ஊடகவியலாளர்களுக்கான அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பான செயலமர்வு நேற்று இடம்பெற்றது. குறித்த செயலமர்வு வவுனியா இரண்டாம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள தனியார் விடுதி மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் வவுனியா மாவட்ட உதவி அரசாங்க அதிபர் அனர்த்த முகாமைத்துவ உதவியாளர் நீர்ப்பாசன அதிகாரிகள் அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகள் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் ஊடகவியலாளர்கள் மற்றும் வளவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். வவுனியா பொதுக்குளம் சித்தி விநாயகர் தேர்திருவிழா சிறப்பாக இடம்பெற்றது. வவுனியா பொதுக்குளம் அருள்மிகு சித்தி விநாயகர் ஆலய தேர்திருவிழா விசேட பூஜைகளை தொடர்ந்து இடம்பெற்றது. இதன்போது விநாயகர் பெருமான் தேரில் எழுந்தருளி வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பெருமளவிலான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரில் வடத்தினை பிடித்து இழுத்து சென்றிருந்ததுடன் காவடி எடுத்தும் தீச்சட்டை ஏந்தியும் தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்தியிருந்தனர். மகோற்சவ பிரதம குரு சிவஸ்ரீ பைரக்குருக்களின் தலைமையில் தேர்திருவிழா இடம்பெற்றிருந்தது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழை பெய்யும் என வானிலை மையம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகம்புவம் மற்றும் வடமேற் மாகாணங்களிலும் கண்டி டுவரலியா காளி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என்று வானிலை மையம் எதிர்வு கூறியுள்ளது. சப்ரகம்புவம் மாகாணத்திலும் கண்டி டுவரலியா மற்றும் களுத்துறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. பிற இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். திறமையான அதிகாரிகளை இராணுவத்தில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார்.
திறமையான அதிகாரிகளை இலங்கை ராணுவத்தில் இணைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் செயர் ஜோன் கொத்தலாவில் பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தை பாதுகாக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நேற்று யோன் கொத்தலாவில் பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் இவ்வாறு குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் தரை, வான், கடல் மாத்திரமற்றி சைபர் தளத்திலும் யுத்தம் நிகழலாம். எனவே எமது வீரர்கள் அவ்வாறான தொழில்நுட்ப யுத்தத்துக்கு தேவையான அறிவை பெற்றிருக்க வேண்டும். இன்று செயர் ஜோன் கொத்தலாவில் பாதுகாப்பு பல்கலைக்கழகம் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பெரும் புகழை பெற்றுள்ளதாம். ஒரு பாதுகாப்பு பல்கலைக்கழகமாக உங்கள் திறமை வெளிக்காட்டப்பட்டுள்ளதாம். பயங்கரவாதம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட காலத்தில் போராடிய பல அதிகாரிகள் இந்த பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர்கள். எனவே இந்த பல்கலைக்கழகத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். திறமையான அதிகாரிகளை நமது இராணுவத்தில் சேர்க்க வேண்டும் என்பதே எனது பிரார்த்தனையாக உள்ளது. இந்த பல்கலைக்கழகம் மிகவும் முக்கியமானது. ஒரு இராணுவத்தை வழிநடத்த வேண்டுமானால் அது இராணுவ தலைமையை பொறுத்துள்ளது. அந்த இராணுவத்திற்கு ஒழுக்கமும் தேவையானது. ஒழுக்கம் இல்லாமல் இராணுவம் முன்னேற முடியாது. ஒரு இராணுவம் ஒழுக்கத்துடன் மட்டுமே முன்னேற முடியும். இராணுவத்தை ஒழுக்கத்தால் மட்டும் வழிநடத்த முடியாது. ஒழுக்கத்துடன் பயிற்சியும் தேவையானது. ஒரு இராணுவம் ஒழுக்கமும் பயிற்சியும் பெற்றாலும் வெற்றியடைய முடியாது. அந்த இராணுவத்திற்கு அறிவு இருக்க வேண்டும். இராணுவ அறிவு மற்றும் பிரதேச அறிவு இருக்க வேண்டும். அந்த அறிவுடன் வெற்றி கிடைக்கும் இங்குள்ள தலைவர்களுக்கு ஒழுக்கம், பயிற்சி மற்றும் அறிவு கொடுக்கப்படுகிறது. அங்கிருந்து இராணுவம் அனைத்து பிரிவுகளுக்கும் தலைமைத்துவத்தை வழங்குகிறது. சிலர் இராணுவ தளபதியாக மாறுகிறார்கள். மற்றவர்கள் இந்த பட்டத்துடன் பல்வேறு துறைகளில் சென்று சேவை செய்கின்றார்கள் என குறிப்பிட்டுள்ளார். ලැබුණා. මං හිතන්නේ ඉන්දියාවේ ලංකාවේ කර්නල් තනතුරට වඩා තනතුරක් නිරතඩයක් දරුවා කිසිම ඉන්දිය ஜெனரல் சேர் ஜோன் கொத்தலாவில் பாதுகாப்பு பல்கலைக்கழகத்திற்கு ஜனாதிபதி வர்ணம் மற்றும் பல்கலைக்கழக வர்ணம் வழங்கும் நிகழ்வு நேற்று பிற்பகல் நடைபெற்றது. பிரதம விருந்தினராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பங்கேற்றார். கொத்தலாவில் பாதுகாப்பு பல்கலைக்கழகத்திற்கு சென்று ஜனாதிபதிக்கு இராணுவ மரியாதை செலுத்தப்பட்டதுடன் ஜனாதிபதி வர்ணம் மற்றும் பல்கலைக்கழக கொடி வர்ணங்களுக்கு சர்வமத ஆசீர்வாதமும் வழங்கப்பட்டது. பின்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விசேட உரை நிகழ்த்தியதுடன் ஜனாதிபதி வர்ணமும் பல்கலைக்கழக வர்ணமும் ஜெனரல் செயர் ஜோன் கொத்தலாவில் பாதுகாப்பு பல்கலைக்கழகத்திற்கு வழங்கி வைக்கப்பட்டது. பின்னர் கொத்தலாவில் பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் மேஜர் ஜெனரல் மிலிந்த பேரிஸ் விசேட உரை நிகழ்த்தியதுடன் பல்கலைக்கழக கொடி மற்றும் வர்ணங்களையும் வழங்கி வைத்தார். செயர் ஜோன் கொத்தலாவில் வளாகத்தில் உள்ள நூதன சாலைக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி விசேட அதிதிகளின் நினைவு பதக்கத்தின் குறிப்பொன்றையும் பதிவு செய்தார். இதன்போது ஜனாதிபதிக்கு விசேட நினைவு பரிசு கையளிக்கப்பட்டது. நிகழ்வில் இராணுவ உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இலங்கையின் பொருளாதார நிலை தொடர்பில் மத்திய வங்கி ஆளுநர் நடத்தும் கலந்துரையாடலில் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பங்கேற்குமாறு பாராளுமன்ற பதில் செயலாளர் நாயகம் அறிவித்துள்ளார். இலங்கையின் தற்போதைய பொருளாதார நிலை மற்றும் முன்னோக்கிய வழி எனும் தலைப்பில் மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்கே நடத்த கலந்துரையாடலில் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பங்கேற்குமாறு பாராளுமன்ற பதில் செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர அறிவித்திருந்தார். சபாநாயகர் மங்குதியாப்பா அபிவர்த்தனவின் ஆலோசனைக்கு அமைய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடல் எதிர்வரும் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 2 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரை பாராளுமன்ற குழு அறை இலக்கம் ஒன்றில் இடம்பெறவுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிதி விடயங்கள் தொடர்பான எதிர்கால பாராளுமன்ற விவாதங்களில் வினைத்திறனான பங்கு பெற்றுவதற்கு பயனுள்ள வகையில் நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலை மற்றும் முன்னோக்கிய வழி தொடர்பான உரையாடலுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பதில் செயலாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு மாதமும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் சர்தியான அதிகரிப்பு அவதானிக்கப்பட்டதாக விசேட வைத்திய நிபுணர் நிர்மலா பெனகிட்டி தெரிவித்துள்ளார். கடந்த 8 மாத காலப்பகுதிக்குள் 52,500 டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர் என விசேட வைத்திய நிபுணர் நிமல்கா பெனகிட்டி தெரிவித்துள்ளார். நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இருந்து ஒவ்வொரு மாதமும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் சர்தியான அதிகரிப்பு அவதானிக்கப்பட்டது.
அதற்கமைய கடந்த ஜூலை மாதத்தில் மாத்திரம் 11,500 டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். அதிர்ஷ்டவசமாக இம்மாதத்தில் நேற்று வரையான 25 நாட்களில் 5,600 டெங்கு நோயாளிகளில் இனம் காணப்பட்டுள்ளன. கடந்த மாதத்துடன் ஒப்பிடும் போது இது கணிசமான அளவு வீழ்ச்சியாகும். இந்த ஆண்டில் இதுவரைக்கில் 52,500 டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். ஆனால் கடந்த ஆண்டு முழுவதிலும் 36,000 நோயாளிகளில் இனம் காணப்பட்டனர். வாராந்தம் சுமார் 500 நோயாளர்கள் இனம் காணப்படும் நிலைமை காணப்பட்டால் அவர்களுக்கு சிக்கலின்றி சிகிச்சை அளிக்க முடியும். எனினும் இந்த ஆண்டில் 26வது வாரத்தில், அதாவது ஜூலை மாதத்தின் ஆரம்பத்தில் மாத்திரம் வாரத்தில் சுமார் 3,200 டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டனர். அதிர்ஷ்டவசமாக தற்போது, அதாவது 33வது வாரத்தில், ஒரு வாரத்தில் இனம் காணப்படும் நோயாளிகளின் எண்ணிக்கை 1,500 குறைவடைந்துள்ளது. எதிர்வரும் 4 மாதங்களில் இந்த எண்ணிக்கை மேலும் குறைக்கும் வகையில் செயல்பட வேண்டும். இதற்காக டெங்கு ஒழிப்பு பிரிவினரால் விசேட வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. அதற்கமைய கொழும்பு, களுத்துறை, கம்பகா, காளி, கண்டி, இரத்திரபுரி மற்றும் கேகாலி மாவட்டங்களில் முப்படை மற்றும் போலீசாரின் ஒத்துழைப்புடன் டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது என குறிப்பிட்டார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.